உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஆர்கேஎஸ் மட்டுமே. India's finest audio wearable brand starting at 999. அரண்மனை 4 உடைய ரிவ்யூ உடைய முதல் பாயிண்டா ஒரு ஸ்பாயிலர் எல்லாருக்கும் சொல்ல போறேன். எஸ் அரண்மனை 5 கன்ஃபார்மா இருக்கு. என்னமோ தப்பா இருக்கு. அரண்மனை 4 இந்த படத்தினுடைய டீசர் பார்த்தப்பவும் சரி, இல்லை தியேட்டருக்கு போய் பார்க்க போகிறோம், இல்லைன்னு நீங்கள் ரிவ்யூ ஓப்பன் பண்ணுறப்பவுமே இந்த படம் எதை சுற்றி இருக்குன்ற ஒரு கற்பனை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். என்னங்க இருக்க போகுது? யூஸ்வலாக ஒரு பேய் படம், ஃபேமிலியாக வந்து ஒரு பழைய பங்களாவை வாங்க போவாங்க, அந்த பங்களா அந்த அரண்மனைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பேய் இருக்கும், அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கேட்கும், யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கடைசியாக கிளைமேக்ஸில் இந்த ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இந்த பேய் ஓஞ்சி போயிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம், ஒரு மேக்ஸிமம் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் சுந்தர்சி அவர்கள் அவருடைய டெம்ப்ளேட்டு தான், அவருடைய யூஸ்வல் ஃபார்முலா தான், அதுக்குள்ளே இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் இது வரைக்கும் வராத கதையாக, அதாவது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இல்லாமல் இதை ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, ஒரு பழைய பங்களாவை வாங்க போகிற ஒரு ஃபேமிலி இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேய் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த அல்காரிதத்தெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு ஒரு பயங்கரமாக லாஜிக்லாம் யோசித்து பார்த்துட்டு, ஏய் இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும், ஏய் என்னங்க இப்படி சீன் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து கலாய்ச்சிட்டே ஒரு பார்க்க போகிறோம், ஒரு மைண்ட் செட்டோடு போகிறோம் அப்படின்னா அதுக்கான படம் இது கிடையாதுங்க. சும்மா ஜாலியாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ், காமெடி, ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஹாரர், ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மீட்டரில் கொடுத்து நம்மளை என்ஜாய் பண்ண வைக்க போகிற ஒரு படம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போங்க. கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் பண்ணாது. சுந்தர்சி அவர்கள் அவருடைய இந்த டைரக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய வே ஆஃப் பிளானிங், த வே ஆஃப் ட்ரீட்டிங் த ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு டெக்கேட் தாண்டி அவர் நிறைய சாதனை பண்ண இயக்குனர், பட் ஆனால் அரண்மனை 4 அப்படின்ற ஒரு நிறைய கேள்விக்குறியெல்லாம் வரும், இந்த சீன் இப்படி தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம், பட் அதெல்லாம் தாண்டி நல்லா பிளான் பண்ணி டிரெக்ட் பண்ணியிருக்காருங்க. அரண்மனை 4 நிறைய விஷயங்கள் இம்ப்ரெசிவாக இருக்குது, அதில் முக்கியமாக எனக்கு பட்டது என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு, லைக் வந்து வடிவேல் சாருடைய இறால இல்லை விவேக் சார் இறால ஏன் சந்தானம் சார் வரைக்குமே ஒரு ட்ராக் காமெடிஸ்னு தனியாக இருந்தது. படம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் தனியாக ஒரு ட்ராக் காமெடி பண்ணுவாங்க, அது ரொம்ப நாளாக மிஸ் ஆயிருந்தது. சுந்தர்சி அவர்கள், டே இது என்னோட ஜோன்ரா, இது என்னோட எராடா, என்னோட யூனிவர்ஸ், இதில் ட்ராக் காமெடி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதாவது இன்டர்வல் வரைக்கும் அங்கங்கே தான் சிரிக்க வச்சிருக்கு காமெடி, பட் படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் த மோஸ்ட் த மச் நீடடான ஒரு இடத்துல ஒரு காமெடி ஒரு ட்ராக் வருது, அது பயங்கரமாக நமக்கு இந்த கலகலப்பு சுந்தர்சியுடைய வேர்ல்டு எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுது. அந்த காமெடிஸ் வந்து படத்தை பெரிதும் காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் சாங்ஸ், இப்போ தமிழாவுடைய சாங்ஸ் என்னதான் வந்து அந்த அச்சோ 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 வந்து ஒரு பெப்பி நம்பரா இருந்துச்சு, ப்ரமோ சாங்கா இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி ஆம்பளை படத்துல வந்து யார் என்ன சொன்னாலும் எவன் என்ன செஞ்சாலும் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று வரும், அந்த மாதிரி இந்த படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு சாங்கு, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு அம்மா சாங்கு, அந்த தாளாட்டு பாடுற மாதிரி அந்த சாங் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. போஸ்ட் அரண்மனை 4 ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த ரெண்டு சாங், குறிப்பாக அந்த ஜோ ஜோன்ற சாங் வந்து கண்டிப்பாக நிறையா இந்த ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அந்த எமோட் பண்ணக்கூடிய ரீல்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு சுந்தர்சி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவருடைய படமும் கிளாமரும், அதாவது சுந்தர்சியும் கிளாமரும் இது வந்து பிரிக்கவே முடியாது, அவரே வந்து பயங்கரமாக எல்லா இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்காரு. ஒரு பக்கம் தமனா, இன்னொரு பக்கம் ராசி கண்ணா, நம்ம எல்லாருடைய 90s கிட்டுடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய தலைவி சிம்ரன் அவர்கள், இன்னொரு பக்கம் குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ட மொத்தமாக ஹீரோயின்ஸை வச்சே கவர் பண்ணிட்டாரு இந்த படத்தில் சுந்தர்சி அவர்கள். சிம்ரனுடைய என்ட்ரி, இந்த லாஸ்ட்டாக ஒரு சாங்குக்கு வருவாங்க, அந்த என்ட்ரிலெலாம் உண்மையிலே தியேட்டரில் பயங்கரமாக எல்லாருமே செம்மையாக விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா அந்த வைபை செட் பண்ணது அதுக்கு முன்னாடி வந்த இந்த ட்ராக் காமெடிஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுந்தர்சி அவர்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட், இந்த படம் இப்படி இருக்க போகுது அப்படின்ற இந்த விசுவலைசேஷன் வந்து ரொம்பவே அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. நீட்டாக ரொம்ப சூப்பராக நிறைய இடங்களில் செட்டு போட்டிருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட் செட்லாம். இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த படம் வந்து ஒரு ரீஜனல் படம், இங்கே மட்டும்தான் இதை பார்ப்பாங்க, இந்த ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்லாம் இந்த படத்தை அடக்கிட முடியாது. ஆன் டேபிளாக ஒரு ப்ராஃபிட்டாக வந்து இந்த படத்தை வந்து விற்க போகிறோம், இதை பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணாலும் இது ஒரு பாலிவுட் ஃப்ளேவராக இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷுவல் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. வழக்கமாக நம்ம சுந்தர்சி படத்தில் பார்க்குறது தாங்க நிறைய காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது, டக்கு டக்குன்னு சீன் நகர்ந்துடும், இதுதான் ரீசன், ஓகே அடுத்த சீன் போக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பனிங்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்கும், என்னடா இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு. பட் இன்டர்வல் கிட்ட வர போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப எங்கேஜாக பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து
இது ஏன் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற பாயிண்டாக இருக்கட்டும். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் இந்த ஒரு பேய் படத்துக்குள்ளே வந்து அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ நல்லா இருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நான் சொன்ன அந்த ட்ராக் காமெடிஸாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் கோரியோ பண்ணியிருக்கிற ஸ்டண்ட் அது ரொம்ப சூப்பராக கோரியோ பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் படத்தில் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ஃபைட் இருந்தால் இது வந்து ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுக்குன்ற மாதிரியான சுந்தர்ஷியோட யூஸ்வல் டெம்ப்ளேட்டில் ஒரு ஒரு ஹை மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க்கும் நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், லைக் ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த படத்தினுடைய பட்ஜெட் ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெவி ரிஸ்க் எடுத்திருக்காங்க இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்பி. சுந்தர்சி அவருடைய டெம்ப்ளேட் இதாண்டா, இதான் என் வேர்ல்டு, இதான் என் மீட்டர். தியேட்டருக்குள்ளே எல்லாத்தையும் மறந்து உங்களோட லைஃபோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து உள்ளே வரீங்கன்னா காலங்காலமாக நான் எடுத்துகிட்டு இருக்கிற அதே ஃபார்முலா தான், அதே செட் ஆஃப் காமெடி, சாங்கு, ஃபைட்டு, அதுக்குள்ளே ஒரு ஹாரர். நீங்கள் ஒரு 3 மணி நேரம் எதை பற்றியும் நினைக்காமல் ஜாலியாக இருந்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுந்தர்சி படம் தான் இது. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கார் சுந்தர்சி அவர்கள். எனக்கு பார்க்குறப்ப அந்த மனுஷனை பார்த்தா வியப்பாக இருக்குது. டிகேட் தாண்டி இன்றைக்கி இருக்கிற பல்ஸையும் பிடிச்சி அவரோட யூஸ்வல் ஃபார்முலாவையும் அதில் கொண்டு வந்து, அதாவது நிறைய புதுசாலாம் பண்ணல பட் ஸ்டில் அதை வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் அதை சூப்பராக சுந்தர்சி அவர்கள் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து காலத்துக்கும் அந்த மனுஷனுக்கு வந்து லைக் வந்து ஒரு டவுன்ஃபாலே இருக்காதுப்பா, அவர் தன்னை தானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க தான் இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் இல்லை இந்த படத்தில் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். பட் இந்த படத்தில் ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருந்தா இந்த படம் அவர் இன்னும் கொஞ்சம் சி சென்டரில், இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில், குழந்தைங்க மத்தியில் இன்னும் வைடாக சேர்த்துருக்குமோ அப்படின்ற ஒரு தாக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்குறப்போ என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க. அதாவது ஹாரர் சீன் வந்து ஒரு சில படங்கள் வந்து இவர் எடுத்த படங்களே ஹாரர் சீன் வந்து பயமுறுத்தும், பட் இந்த படத்தில் வந்து பெரிதாக பயமுறுத்தலை, ரொம்ப ரசிக்க வச்சுச்சு. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க, எப்போ பேய் வருதோ அப்போ வந்து அவங்க ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேமிலியெலாம் குளிங் குளிங் சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ விஜய் சேதுபதி இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சுந்தர்சி அவர்களுடைய இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் அரண்மனை 1 அண்ட் அரண்மனை 2 வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அரண்மனை 3 அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிதாக ஹிட் ஆகலை, பட் அரண்மனை 4 கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு மக்கள் எல்லாரையுமே கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு கண்டிப்பாக வர வைக்கக்கூடிய ஒரு ஹிட் கமர்ஷியல் படமாக கண்டிப்பாக இருக்குங்க. சுந்தர்சி அவர்கள் அவருடைய ஃபார்முலாவில் அவர் ஜோனில் இறங்கி சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஸோ பேய் படம் அப்படின்னு வரப்பவே விஎஃப்எக்ஸ் அதனுடைய பார்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு பங்காற்றும். ஸோ அந்த விதத்தில் வந்து அரண்மனை 4 விஎஃப்எக்ஸ் பார்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குறப்போ லைக் என்னடா இது விஎஃப்எக்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும், பட் சினிமோட்டோகிராஃபி எப்படி வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து, ஒரு பாலிவுட்டில் ஒரு ஹாரர் படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் தமனாவுடைய ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸாக பார்க்குறப்போ தமன்னா அவர்கள் இந்த அச்சோ 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 பாட்டில் வந்து கிளாமர் போர்ஷனாக ப்ரொமோஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர படத்தில் ரொம்ப பெரிய ஒரு எமோஷனல் பாட் இருக்குது, அந்த படத்தை அவங்க தான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ படத்தினுடைய நகர்வில் ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் நமக்கு வந்து சிரிப்பு வரல, இல்லை ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா டக்குன்னு அடுத்த பக்கம் நகர்ந்துடுறாரு சுந்தர்சி அவர்கள், ஒரு எமோஷனை போட்டுறாரு, அதுக்கடுத்து ஒரு காமெடி, அதுக்கடுத்து வந்து ஒரு கிளாமர், அதுக்கடுத்து ஒரு எமோஷன், அதுக்கடுத்து ஒரு சாங்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நகர்ந்துட்டே போகிறாரு. ஹாரரையும் அங்கங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வந்து மேஜர் ஆஃப் த போர்ஷன் வந்து கோவை சரலாக்கு இருக்குது. ஸோ படத்தினுடைய ஹை மூமெண்ட் எங்கேயாவது கம்மியாகுதுன்னா கோவை சரில் அவங்க லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, தியேட்டரே ஒரு ஹை மூமெண்ட்டுக்கு போயிடுது. அந்த அளவுக்கு வந்து லைக் அவங்க வந்து லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் வந்து நோ ஒண்டர். அவங்க வர வர போர்ஷன் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களோ இல்லையோ படத்தை நிறைய இடங்களில் டவுன் ஆகிறப்போ காப்பாற்றிடுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தமனா அவர்களாக இருக்கட்டும், கோவை சரலா அவர்களாக இருக்கட்டும், சுந்தர்சி அவர்களாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ராஷி கண்ணாக்கு இந்த படத்தில் ஒரு மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் இல்லை. இன்னொரு பக்கம் டெல்லி கணேஷ் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து யோகி பாபு அவர்கள், இன்னொரு பக்கம் விடிவி கணேஷ் அவர்கள் சொல்லிட்டு இவங்களுக்குலாம் கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிறாங்க. ஓகேங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாதிரி தான் அரண்மனை 4 நீங்கள் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போகிறீங்க, எல்லா கஷ்டத்தையும் மறந்து போங்க. இந்த ஒரு 3 மணி நேரம் எல்லா எமோஷன்ஸும் கொடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி உங்களை அனுப்பி விடுவாங்க. வெளில வரப்போ ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம்ப்பா, நல்லா இருக்கா, குட்டுப்பா அப்படின்ற மாதிரி வெளில வருவீங்க. படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூல எதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அரண்மனை 4 இன் தியேட்டர்ஸ், டோன்ட் மிஸ் இட். உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஆர்கேஎஸ் மட்டுமே. இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரபிள் பிராண்ட் ஸ்டார்டிங் அட் 999.